சாப்பிட்டு தான் ஆயிடுச்சு ப்ரோ. பேசி என்னால் ஒன்றும் வழி தாங்க முடியல ப்ரோ. ரெட் பாய்சன் எடுத்து சாப்பிட்டேன் ப்ரோ. கொஞ்சமாலாம் சாப்பிடல ப்ரோ, 50 கிராம் சாப்பிட்டேன் ப்ரோ. சர சரமாக வாங்கி பிரித்து மாசாலா கலந்து ஃபுல்லாக குஷ்டம் ப்ரோ. ஹாஸ்பிட்டல் போனாங்க, காப்பாற்ற முடியாது, ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அவங்களை ஓச பிளட் அவுட் பண்ணி கொடுத்தோம் ப்ரோ. என் ரத்தத்தை எடுத்து அவங்கள படம் வரைஞ்சி கொடுத்தோம் ப்ரோ. தமிழ்நாட்டில் அவ்வளோடு கிடையாது ப்ரோ. வந்து என் ரத்தத்தில் எடுத்து அவங்க படம் வரைஞ்சி என் ரத்தத்திலே உள்ள அவங்க படம். ஆமாம் ப்ரோ, பெரிய ஃபோட்டோ ப்ரோ. இங்கே தமிழ்நாட்டில் வந்து கேஸ் ப்ரோ அது வரைஞ்சா. அதனால் பெங்களூரில் வந்து எபுலா அங்கே போயிட்டு இங்கேருந்து வரைஞ்சி நான் மதுரை எடுத்து கொடுத்தோம் ப்ரோ. பைத்தியமா ப்ரோ, நீ ஏன் ப்ரோ பிளட்லாம் டிராயிங் வரைஞ்சி கொடுக்குறேன்? அம்மாலாம் உயிராக லவ் பண்ணுறேன் ப்ரோ. அம்மாலாம் ரொம்ப உயிர் விளாட்றோம் ப்ரோ. ஆனால் என்ன நடிகரன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. நான் நடிகலை ப்ரோ, நான் இது வெறி நடிகலை ப்ரோ. நான் சசிமலை உயிராக தான் ப்ரோ வர்றேன். என்னால் ஒன்றும் வழி தாங்க முடியல ப்ரோ. ரெட் பாய்சன் எடுத்து சாப்பிட்டேன் ப்ரோ. கொஞ்சமாலாம் சாப்பிடல ப்ரோ, 50 கிராம் சாப்பிட்டேன் ப்ரோ. எப்படியே என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ. எங்கள் வீட்டில் நானும் ஃபோன் பண்ணி சொல்ல சாப்பிடலன்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஆடியோ மட்டும் அத்த பையனுக்கு சென்ட் பண்ணி இந்த நம்பரு சென்ட் பண்ணு. அவன் கேட்டு மீறி வந்து நான் செத்துட்டுனா நீ வா, கருப்புள்ள ட்ரெஸ் போட்டுனுவா, உன்னை பார்த்து ப்ரோ தான் நான் கண்ணை மூடுவேன். அது வரைக்கும் என் கண்ணை தொந்து வச்சிருக்கேன். எங்கள் வீட்லேயே சொல்லி வச்சுருக்கேன், கண்ணை மூடாதீங்க. கொஞ்சமாலாம் சாப்பிடல ப்ரோ. நிறைய வாங்கி அப்படியே சரசரமாக வாங்கி பிரித்து மாசாலா கலந்து ஃபுல்லாக குஷ்டம் ப்ரோ. ஹாஸ்பிட்டல் போனாங்க, காப்பாற்ற முடியாது, ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக பாய்சன் ஆயிடுச்சு, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ஒருவேளை அவங்க வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. 50 கிராம் சாப்பிட்டேன், 100 கிராம் சாப்பிடணும்னு தோணாதா ப்ரோ? ப்ரோ வீட்டை தனியாக உட்காந்து பேசிக்கிறேன் ப்ரோ. தனியே என்ன அவங்க குரல் தான் ப்ரோ கேட்பேன். எதுவுமே இல்லாத போது தனியாக தான் ப்ரோ வர முடியும். என் பெஸ்ட்டாக என் லைஃப்பில் இருந்தாங்க ப்ரோ, ரொம்ப பெஸ்ட்டாக தான் ப்ரோ. அவங்க வந்த ப்ரோ தான் என் லைஃபே சந்தோஷமாக ஆயிடுச்சு. பாய்சன் சாப்பிட்டா அவங்க வந்துருவாங்க நினைக்கிறீங்களா? ஒரு முறை ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது கேட்டில் இச்சினம் ப்ரோ, அவ்வளோ துடிச்சாங்க என் கையில் அடிபட்டுச்சுன்ட்டு. அப்புறம் ஒன்றொரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அவ்வளோ துடிச்சு போயிட்டு அந்த 12 ராத்திரியில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்ன ஆயிடுச்சு, ஃபோட்டோ எடுத்து அமிச்சு ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் ஏறுறது. அவ்வளோ துடிச்சு போனாங்க, நான் செத்துட்டா வருவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் ப்ரோ. மூணு நாளாக கண்ணை தொந்துருந்தேன் ப்ரோ. ஹாஸ்பிட்டலில் வருவே இல்லை ப்ரோ. மூணு நாளாக கண்ணை தொந்து தூங்கவே இல்லை ப்ரோ. வருவே இல்லை ப்ரோ. வருவா பார்த்துட்டு வருவா. எம்மாலே இவ்வளோ துடிப்பு வச்சுக்கிறாளே, எம்மாலே இவ்வளோ உயிர் வச்சுக்கிறாளே. மாற்றிட்டாங்க ப்ரோ, அவங்க ஃப்ரெண்டு நல்லா பச்சையாக கேன்வாஸ் பண்ணி மாற்றிட்டாங்க ப்ரோ. அவங்க அம்மாவே நான் வீடியோ காலில் பேசுகிறேன், அவங்க அம்மாவை பார்த்துறாங்க, எதுவும் சொல்லலை. நான் பிளட் அவுட் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸும் போட்டாங்க, ரீல்ஸும் போட்டாங்க. அதுவும் அவங்க அண்ணன் பார்த்துட்டா, எங்கள் அண்ணனுக்கு எப்படின்னா நான் புரிய வைக்கணும், அவங்க அண்ணனுக்கும் தெரிய வச்சாங்க. எல்லாம் நல்லா தான் ப்ரோ போச்சு. அவங்க ஐடிக்குள்ளே போய் பார்க்குறேன், நான் பிளட் அவுட் பண்ணி கொடுத்து மட்டும் டிலீட் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு காலையிலேயே டிலீட் பண்ணிட்டுக்கிறாங்க, நைட்டே என்ன பிளாக் பண்ணிட்டு. அவங்க ஃப்ரெண்டு கிட்டே பேச ட்ரை பண்ணிருக்கலாம். நீ ஒன் டைம் பேசணும் ப்ரோ, அவங்கள பற்றி தப்பு தப்பா இதுமாரி இந்த அவள் யாருன்னு தெரியுமா, அவள் கேரக்டர் என்ன தெரியுமா, எப்படின்னா என் மனசில் வந்து அவங்க கெட்ட மனசு உருவாகிறது வசம் ஏன்னா பழகுன எனக்கு தெரியும் ப்ரோ. மூணு நாளாக அவங்க ஃபோன் நான் தான் வச்சுருந்தேன், எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்கள் வந்து பாய்சன் சாப்பிட்றதுனாலயோ பிளட்ல அவங்க வந்து டிராயிங் வரையதுனாலயோ விட்டு போனவங்க வந்துடுவாங்கன்ட்டு நினைக்கிறது கரெக்டுங்களா? அவங்களுக்கோசம் உண்மையாக ஒருத்தர் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு தோணலா ப்ரோ, நம்மளை ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணா நம்மள உயிரா வச்சுருந்தான் தோணலா ப்ரோ? அது போதும் ப்ரோ எனக்கு. அவன் மேலே உயிரா தான் ப்ரோ, உண்மையாக ஒருத்தர் லவ் பண்ணா நம்மள உயிரா தான். கடைசியும் அவள் சாப்பிட வரைக்கும் அவளுக்கு உறுத்தலாம் ப்ரோ. உண்மையாக இன்னைக்கு ஒருத்தர் நினைச்சுன்னுறான், நம்மளே லவ் பண்றான், நம்மளுக்கோசம் எல்லாம் செஞ்சவன், அவளுக்கு தோணலா ப்ரோ? அது போதும் ப்ரோ. வேலைக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கல, வேலையே போயிடுச்சு ப்ரோ. வேலை எதுக்கே போச்சு, வயசு சாப்பிட்டேன் தெரிஞ்சு வேலையும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு ப்ரோ. என் வாழ்க்கையே போயிடுச்சு. நட் ரோட்ல நிக்கிறேன் ப்ரோ நானு. பாப்பா குழந்தைங்களாம் ரொம்ப மிஸ் பண்றேன் பாப்பா, ப்ளீஸ் பாப்பா வந்துரு பாப்பா, எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறேன் பாப்பா உங்களுக்கோசம். வரும்போது தான் பாப்பா எனக்கு சம்பளம் எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, நீ போன பிறகு என் வேலையெல்லாம் போயிடுச்சு பாப்பா, ப்ளீஸ் பாப்பா. ரொம்ப வெயிட் பண்றேன் பாப்பா, உனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் பாப்பா. குழந்தைங்க குரல்லாம் கேட்டுருந்தாலும் அது பாப்பா, ஏன்னா அளவு வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். கடைசியில் ரொம்ப எழுதுங்கிறேன் பாப்பா உனக்கு ஆசம், ரொம்ப எழுதுங்கிறேன் பாப்பா, நான் நினைக்க எழுதுங்கிறேன் பாப்பா. முடியல, எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறவங்களாம் இந்த அளவுக்கு நடிக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாண்டி பசாரில் இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, இவர் அலுவலகத்தில் நிறைய பேர் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நடிக்கிறவர் வந்து பார்த்தோன்னா பாய்சன் சாப்பிட மாட்டார், பெட் ஆட்டில் வந்து பார்த்தோன்னா டிராயிங் வரைஞ்சி அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணும்போது இன்னொரு பையன் கூட பேசினாவே வந்து பார்த்தோன்னா சந்தேகப்படுற நிறைய பசங்க இருக்கிற மத்தியில், இவர் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி ஆல்ரெடி ரெண்டு குழந்தை இருக்கிறவங்களாம் இவர் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய தியாகி தெரியுமா? இந்த மாதிரி விஷயம்லாம் மேக்ஸிமம் எந்த பையனுமே வந்து பார்த்தோன்னா பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் தான் ப்ரோ பழக்கம், எனக்கு அவன் பேர் சசி ப்ரோ. நியூயர்லேருந்து தான் ப்ரோ அவங்ககிட்ட பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பார்த்தோம் ப்ரோ, பார்த்துட்டு பிடிச்சதுன்னு சொன்னோம் ப்ரோ. அவங்கள
மீட் பண்ண மதுரைக்கு போனேன். அவங்க மதுரை ப்ரோ லவ்வரு, எனக்கோசம் நான் வரேன்ட்டு மீன் குழம்பு தான் செஞ்சு தந்தாங்க ப்ரோ. ரெண்டு பொண்ணு இருது, டிவோர்ஸ் ஆனவங்க அவங்க. தெப்ப குளம் போனோம், அப்புறம் ஈவினிங்காக பார்க்கு போனோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மற்ற குழந்தைமே நான் பார்க்கல ப்ரோ, என் குழந்தையா தான் ப்ரோ நான் பார்த்தேன். நான் என் குழந்தையா தான் நினைச்சேன், என் குழந்தையா தான் பேசினேன். சின்ன வயசு அப்பா அப்பா தான் கூப்பிடுவேன், என்ன எப்பப்பா வரீங்க எப்பப்பா வரீங்க ஃபோன் பண்ணும் போதெல்லாம். உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இல்லையா ப்ரோ? அவங்க டைவர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கு குழந்தை வேற இருக்கு, அது மாரி தோணல ப்ரோ. எனக்கு அவ தான் முக்கியம் தெரிஞ்சது. அவளுக்கு பிறந்தது என் குழந்தையா தான் நினைக்கணும், என் குழந்தையா தான் நான் ஏத்துனேன், என் குழந்தையா தான் இன்னைக்கு வரையும் நினைச்சுன்னு. பார்க்குக்கு போறோம் ப்ரோ, குழந்தை சின்ன கீழே விட்டா ப்ரோ ரோட்ல, அவ்வளவு சண்டை போட்டோம் ப்ரோ. விட்டு போறோம் தான் குழந்தை கீழே வந்துச்சு, பேசிட்டு போறோம்னா நான் சண்டை போட்டோம் ப்ரோ, அடிக்கிட்டு போனோம் ப்ரோ. என் குழந்தை கீழே வந்துச்சு தூக்கு தெரியாத, வண்டி கிண்டி வந்திருந்தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட சண்டை போட்டது அதான். இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டை வந்து கிடையாது, எதுவும் வந்து கிடையாது. பத்த குழந்தை விட அதிகமா அந்த குழந்தை மேல பாசம் காட்ட முடியுது. எனக்கு அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சிட்டோம் ப்ரோ, குழந்தை மேலே ரொம்ப வச்சிட்டோம் ப்ரோ. ப்ரோ என் பேகல் ப்ரோ பெரிய பொண்ணு பேர் எதுகிறா ப்ரோ, பெரிய பொண்ணு என் பேர் எதுனா ப்ரோ. விக்கி ப்ரோ என் பேர், என் பெரிய பொண்ணு எதுனா ப்ரோ. இது நான் அது பார்த்தா அதுவும் ப்ரோ தான். நீங்கள் வீட்டில் உட்காந்து பெரிய பொண்ணு உட்காந்தாலும் வரும் ப்ரோ. அப்புறம் இந்த அளவுக்கு வந்து அவங்க மேல பைத்தியமானீங்க, எத்தனை நாள் லவ் பண்ணீங்க? ஒரு வருஷம் பழகும் ப்ரோ, நடுவில் தான் ப்ரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. ரொம்ப லவ் பண்ணிட்டோம் ப்ரோ, நானும் லவ் பண்ணிட்டோம் ப்ரோ. எவ்வளோ சம்பாதிக்கும் ப்ரோ, இது பேக் வேற மாற்றும் இல்லை ப்ரோ. பெரிய பேர் அதனால இந்த பேக்கை சுத்தமாக மாற்றும் இல்லை ப்ரோ. பேக்கை ரெண்டு மணி வரைக்கும் ஃபோன் பேசுவோம், மெசேஜ் பண்ணுவோம், வீடியோ கால் பேசுவோம். குழந்தைங்க கூட போகுது, எனக்கு அதிகமாக பார்த்தோம்னா குழந்தைங்க கூட தான் ப்ரோ வரும். பெரிய இல்லை தூக்கி இடுப்பு மேலே தூக்கி உட்காந்துச்சு. நான் ஊர் கிளம்பும்போது சின்ன பொண்ணு அப்பாட்டு விளையாடி தான், பெரிய பொண்ணு அவ்வளோ அதில் தான் நான் போகிறேன்ட்டு இவ கூட அந்தளவுக்கு ஃபீல் பண்ணேன். ஏன்னா எப்படினாலும் நம்மகிட்ட பேசுவோம் வரப்போ. சின்ன பெரிய ரொம்ப அதில் தான் நீ போகிறான்னு நான் கேட்டேன். நல்லா பார்த்துக்கிறேன்ம்மா, நல்லா பார்த்துறீங்க அண்ணன், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்கள் இதே நைட்டில் நினச்சின்னு தனியாக பேசினு இருப்போம் ப்ரோ. பாப்பா இங்கெல்லாம் போனோம்ல பாப்பா, நம்ப இங்கெல்லாம் பேசணும்ல பாப்பா. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு? ஒத்துக்கிறானாங்க ப்ரோ. திருச்சியில் இருக்கிற சமய ப்ரோ கோயிலுக்கு அத்தனை மாதம் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்தோம் ப்ரோ. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கு? கல்யாணம் நினச்சுன்னு ப்ரோ, அவங்க வருவாங்க ஃபோன் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிடுறோம் ப்ரோ. இந்த வேலை வெட்டி மனசு எப்போ தோந்து போகிறோம் ப்ரோ? மனசு தோணாது, ஏன்னா இப்போ அடிப்பட்ட புதுசுன்றதுனால நீ வீட்டில் உக்காரு அழுவு கஷ்டப்பட்டு சாப்பிடாத, ஒயின் ஷாப் போகலாமா, இல்லை தம் அடிக்கிற கடைக்கு போகலாமா, இல்லை தனியாக யாரும் இல்லாத போது மாடி மேலேயோ இல்லை ரூம்குள்ளேயோ இல்லை பாத்ரூம்குள்ளே போய் அழுகலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். மனசில் நடிப்பு ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை, என் குழந்தையாக தான் நினச்சேன், எனக்கு பிறந்தான் தான் நினச்சேன். அதேமாரி பார்த்துப்போம் பாப்பா, உங்கள் கோசம் வெயிட் பண்ணுறேன்னா ஃபோன் பண்ணு பாப்பா. ரொம்ப வெயிட் பண்ணுறேன் பாப்பா, ரொம்ப அழுகுறேன். நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ ஒரு மாதிரி ஆலிசல் ஆகிட்டியா? ஐயோ ரொம்ப அவ்வளோதான்.